எல்லோருக்கும் வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கர்ம வீரர் காமராசர் ஐயாவுக்கு பிறந்த நாள் முன்னிட்டு சில விஷயங்களை பகிர்ந்துருவோம். அவர் மதிய உணவுன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததுனால இன்றைக்கி வந்து இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கல்வித்தரம் உயர்ந்திருக்குது. நிறைய மாணவர்கள் பட்டதாரியாக இருக்காங்க. அதோடய காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவர் இருந்த 1960 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 60s டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மதிய அந்த உணவுக்கு இப்போ குழந்தைங்க வந்து கல் உடைக்க போகிறது ரொம்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருந்தாங்க. ஸோ வந்து நம்ம கர்மவீரர் காமராசர் ஐயா மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து கல்வித்தரத்தை உயர்த்தினார். ஸோ இப்போ நிறைய பேர் குழந்தைங்க வந்து பட்டதாரியாக ஆகிட்டு இருக்காங்கன்னா அன்றைக்கி நம்ம தலைவர் போட்ட மூலதனம் தான். ஸோ அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாருன்னா தண்ணி பிரச்சனையே இருந்திருக்காது. டேம் கட்டி பாதியிலே நிற்கிது. ஸோ அந்த டேம்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பார் எல்லா டேமையும். ஸோ வந்து தண்ணி பஞ்சத்தை நம்மளுக்கு உயர்த்தியிருப்பார். தண்ணின்ற ஒரு வார்த்தையே நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்குகிற நிலைமையை தலைவர் விட்டுருக்க மாட்டார். ஸோ அவர் தலைவர்னு சொல்கிறத விட கடவுள்னு சொல்கிறது ஒரு மாமேதைன்னு சொல்லலாம். அரசியலில் ஒரு புரட்சியை கொண்டு வந்த ஒரு மாமனிதர். ஸோ வந்து மீண்டும் ஒரு காமராஜர் வந்து வரணும்ன்ட்டு தமிழ்நாட்டில் ரொம்ப வந்து தாழ்மையுடனும் தன்மையுடனும் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புடனும் காத்திருக்கும் உங்களில் ஒருவன் நான். மீண்டும் சந்திப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ, பாய்.